ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரவணன் தாரணி சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, முன்னாடி நெத்தி ரொம்ப ஏறிக்கிட்டே போகுது, முடி நல்லா கொட்டி ஃபுல்லாக ஏறிக்கிட்டே போகுது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அதை சரி பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க, அதை ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து வச்சுட்டு வெந்தயம் ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை வந்து நல்லா தண்ணியில் அரைக்கிற பதத்துக்கு ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கருஞ்சீரகம், அதையும் நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சு நல்லா எடுத்துருக்கிறேன், அதை நல்லா வாஷ் பண்ணி ஃபுல்லாக புழிஞ்சிட்டு அதையும் போட்டு அதோடு சேர்த்து கருவேப்பிலை போடுங்க. அதுக்கு வந்து கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அடுத்து விளக்கெண்ணெய், அதையும் சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் அது அரைக்கிற பதத்துக்கு ஊற்றிக்கோங்க. நல்லா ஊற்றி நல்லா மிக்சி ஜாரில் அடிங்க. உங்களுக்கு வந்து தண்ணி மட்டும் சேர்த்துடாதீங்க, குறை குறைன்னு இருக்குது, இன்னும் பேஸ்ட் மாதிரி வரலைன்னா தயிர் கூட சேர்த்து நீங்கள் அரைக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி வந்ததும் ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நெத்தியில் மட்டும் முன்னாடி ஏறி இருக்குது, எனக்கு நெத்தியில் மட்டும் தான் அப்ளை பண்ணணுனாலும் ஓகே, இல்லை ஃபுல்லாக எனக்கு அங்கேயும் முடி கொட்டி இருக்குது, கேப்பாக இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சாலும் உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 1/2 hour தேய்ச்சிட்டு 1/2 hour கழித்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி குளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ரிசல்ட் இருக்கும். ஒரு நீங்கள் ஒரு 10 days யூஸ் பண்ணி பாருங்கள். 10 days உங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் உங்களுக்கே தெரியும், முடி வளர்ந்துருக்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு. மறந்துடாமல் நம்ம சரவணன் தாரணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.